அப்படி இல்லைன்னு நினச்சுங்களேன் நீங்க ரோடில் போகும்போது அடிச்சு சொல்றேன் ரெண்டு மூணு சொறினா உங்களை வந்து துரத்து துரத்து நல்லா துரத்தி விட்டுரும் ஓகே கை சோதனை மேல் சோதனை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேம் ஸ்டார்டிங் அதாவது இந்த பார்ட் த்ரீ ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய பசில் கொடுத்துருக்காங்க என்னடா பசில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு வெள்ளை கலரில் சிமெண்ட்டில் செஞ்ச ஒரு குரங்கு மண்டையாக இருக்கான் பார்த்தீங்களா இவன் வேறு யாரும் இல்லைங்க அந்த ரெட் கலர் இருக்கான்லாம் அவன் தான் ஸோ அவன் சிலங்க இது இவன் சிலையை கொண்டு போயிட்டு இந்த எண்டுக்கு கொண்டு போகணுமா அங்கே பாருங்கள் ஒரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்ப்பு எரியும் அந்த பல்ப்பு எரியுது பார்த்தீங்களா அங்கே தெரியுதுங்களா ஸோ அங்கே போய் அவனை கொண்டு போய் சேர்க்கணுமா அதுதான் இந்த பசில் அவனை அவளை ஈஸியாலாம் கொண்டு போய் சேர்த்துட முடியாதுங்க ஏன்னா நடுவில் பார்த்தீங்கன்னு நினச்சவங்களேன் எங்கே பாருங்க ஏகப்பட்ட தடைகள் வச்சிருக்கானுங்க இதை நம்ம லைட்டாக ஒரு பசில் மாதிரி சால்வ் பண்ணி தான் அவனை அங்கே போய் சேர்க்கணும் இதில் ஒரு டென்ஷனான விஷயம் என்னென்னா சில டைம் இதை அழுத்துனா மூவ் ஆக மாட்டேங்குதுங்க கரெக்டாக வந்துட்டு ஆப்போசிட் சைடில் போய் பண்ணாதான் நான் மூவ் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைத்தனமாக அடம் பிடிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் சரி ஓகே வாங்க நம்ம டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று போய் கரை சேர்த்துடலாம் இவனை இப்படி நவுத்தி விட்டோன்னா இவனை இப்படி நூற்றிடுவோம்மா இல்லை இல்லை இவனை இப்படி நவுத்தி விட்டா இவன் எப்படி ஃப்ரெண்ட்டில் வருவான் சரி ஓகே இதை ஃப்ரண்ட்டில் நவுத்தி விட்டுருவோம் அப்புறம் அவனை லெஃப்ட்டில் கொண்டு வரலாம்ல ஓகே இதை வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட் டேய் ஃப்ரெண்டில் போடா எப்பா எப்பா இன்னும் ஆடம் பிடிக்கிறேன் சரி ஓகே இதை எப்படிக்கா நவுத்தி விட்டுட்டோன்னு நினச்சுவோங்களேன் இதை வந்து நெக்ஸ்ட்டு இங்கே ரெண்டு இருக்குது இதை ரிவர்ஸ் கொண்டு போவோமா ஓகே இதை ரிவர்ஸ் கொண்டு போயாச்சு இப்போ இதை வந்து சைடில் கொண்டு வருவோம் போடு இப்ப நம்ம வந்து ஒன்று சேக போறங்க எண்டில் அப்படின்ற மாதிரி என்ன ஃப்ரெண்ட்ல போக மாட்டேங்குது ஆடா பாயங்களா ஏங்க இங்கே ஒன்னு இருக்கு பாருங்களேன் நான் இதான் பார்க்காம விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வச்சாம பாடுறேன் எனக்கு ஆப்பு அப்படின்ற மாதிரி இதுதான் சொல்லுவாங்க முன்னாடியே ஆடக்கூடாதுன்னு அதுதான் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஆடவே கூடாது இங்க பாருங்க ஜெயிக்காம போயிட்டோம் பாத்தீங்களா சரி ஓகே இப்போ நம்ம எங்கேயோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் ஓ இது பிடிக்க நான் ஊத்தி விட்டுருவோம் அவ்வளோதாங்க எங்க சிம்பிளுங்க இப்ப நான் ஆடு வண்டாய்கிறா இப்போ இதை வந்து அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்டில் தள்ளி விட்டுடலாம் ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு இப்போது அப்படியே ஃப்ரெண்டில் தள்ளி விடணும்னு நினச்சுவோங்களேன் அந்த ஸ்பேஸ் ஒன்று காலியாயிடும் அதை வச்சு இந்த வெள்ளை வெள்ளைக்கலர் மண்டைனை வந்து பார்த்தீங்கன்னா நவுத்தி விட்டுருவோம் டே தம்பி நௌறா ஓகே ஏ பிரபு ஏ ஹரி ராம் கிருஷ்ண ஜெகநாத் பிரேமா நுந்தி ஏ கேவுவா ஏ பாணி இன் மை ஹவுஸ் ஆவா ஓகே இப்போ நீங்க போட்டாச்சி போட்டாச்சு கொண்டு வந்துட்டாங்க கேம் முஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆ என்னடா அது வந்தான் பார்த்தீங்களா ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்டிங் திரும்ப அந்த இடத்துக்கு கொண்டு டேய் என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படா இருக்குது ஏண்டா இதுக்கு பருத்தி போட்ட பேசாம கூட இருந்திருக்கலாமேடா இருந்திருக்கலாம் மேடா இவன் எதுக்கலாம் அப்போ அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துட்டு மறுபடியும் அங்கே கொண்டு போகணும் அதுக்கு அவன் அங்கேயே இருந்திருக்கலாம்ல இதுக்கு இந்த வீர விளையாட்டு சொல்லுங்க இதனால பாரு மூளை வர கசங்கி கொலைஞ்சி உருண்டையாயி என்னென்னமோ ஆகி போச்சுடா யோசிச்சு யோசி சரி ஓகே விடுங்க திரும்ப என்ன ஸ்டார்டிங் இடம் வரைக்கும் தானே நான் கொண்டு போய் சேர்த்துருவான் இப்போ இவனை எப்படிக்கா நவுத்தி விட்டு இதை கொஞ்சம் ஃப்ரெண்டில் நவுத்துவோம்மா ஓகே ஃப்ரெண்ட்டில் நவுத்திட்டு வேற எங்கேயாச்சும் சரி பண்ணி விட்ருவோம் ஆ இதை நோக்கி விட்ருவோம் ஸோ இதை நூற்றினா இதை நவுற்றிட்டு இதை நவுற்றிட்டு இதை நவுத்திட்டு இதை நவுத்தி விட்டுருவோம் நெக்ஸ்ட் இப்போ வந்து ஈஸியான சிலையை கொண்டு போயிட்டு அப்படியே வந்து சேர்த்து விட்ருவாங்க யஸ் டிட் அப்படின்ற மாதிரி ஒரு சிலையை சேர்த்தாச்சு அடுத்து இங்கே இன்னொரு பசில் இருக்குது இது ரொம்ப ஈஸியான பசில் ஏன்னா அது வந்து டபுள் சைஸு இது அதோட பாதி அதனால இதை கொஞ்சம் ஈஸியாகவே பண்ணிடலாம் ஓகே கை ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் அம்மா இருக்கா அம்மா வந்து லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா சொரி நாய் வந்து ரோட்டில் தோரத்திங்கன்னா எனக்கு கேட்காதீங்க ஃப்ரெண்ட் சொல்லிட்டேன் வர 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 ரோட்டில் கொஞ்சம் ஞாயிற்று தலைவர அதிகமாக இருக்குது ஏதாவது பிரச்சனை நான் வந்துச்சுன்னா அப்புறம் என்ன கேட்கக்கூடாது ஏன்னா ரெண்டு மூணு பேர் கடி வாங்கி கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க அதனால நான் தேப்படிங்க சொல்கிறேன் ஓகேங்களா சரி ஓகே எதாவது முன்னாடி சொல்லிடணும்ல ஓகே இதை வந்து இப்படிக்கான ஓகே ஆச்சு நெக்ஸ்ட்டு இதை ஃப்ரெண்டில் தள்ளிட்டு சைடில் தள்ளிட்டு அப்புறே டேரெக்டாக போய்ட்டு கரை சேர்த்திடலாம் யெஸ் வி டி என்னடா அது பின்னாடி வேறு இன்னொன்று இருக்குது ஓ இதுவும் அதே டெக்னிக் தாங்க பருத்தி மூட்டை பேசலாம் குடவுன்லேயே இருந்துருக்கலாம் மேடா அப்படின்ற மாதிரி தான் மறுபடியும் வந்துட்டு இதையும் கொண்டு போயிட்டு ரிவர்ஸில் சேர்க்கணும் அப்படின்ட்டானுங்க என்னங்க பண்ணுறது நம்ம வாழ்க்கை அந்த மாதிரி ஆகிட்டு போகுது சரி ஓகே இதை கொண்டு போயிட்டு இப்படிக்கா நூற்றி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இதை கொண்டு போயிட்டு அப்படியே லெஃப்ட்டில் நூற்றி விட்டுட்டு அப்படியே ஒரே ரிவர்ஸாக கொண்டு வந்துடலாம் ஓகே ரிவர்ஸ் ரிவர்ஸ் அவ்வளோதான் முடிச்சாச்சுங்க த கிரேட் பசில் is now ஃபினிஷ் அப்படின்ற மாதிரி ஒரு வழியாக முடிச்சு தள்ளியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டுங்கடா எல்லோ கலரில் எதுவும் இருக்கு இதை போடணுமா என்ன சரி போடுவோம் காசா பணமே ஓகே பசில் முடிச்சாச்சு அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு டோர் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ரெட் கலர் டோரா அப்போ ரெட் கலர் கீ கார்டு தான் இருக்கும் எப்படி சொன்ன மாத்தீங்களா இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கண்டுபிடிப்புலாம் இல்லை ரெட் கலர் டோர்னால் ரெட் கலர் கீ கார்டு தான் இருக்கும் சரி ஓகே நெக்ஸ்ட் இதை விடுவோம் ஓப்பன் ஒரு ஐஸ் யூ யூ கண்ட்ரி கண்ட்ரி ஃப்ரூட் ஆஃப் த என்னடா ஃப்ரெண்ட் பாருங்களா பிளாக் கலரில் எதுவும் ஒன்று வாட் இஸ் தட் டூயிங் ஹியர் ஏ எனக்கே தெரியாதுண்ணா நானே இப்போதானே வந்தேன் என்ன பண்ணுதுன்னு கேட்குறான் அது டேய் எனக்கு என்னமோ அதை பார்த்தா கொஞ்சம் லைட்டாக டவுட்டாக தான் இருக்குது டே ரெட்டு உள்ளே வந்துடு நம்ம தப்பிச்சிருவோம் சொன்னால் கேளு வேணாம் இதுக்கு வந்து பிங்க் கலர் கீ கார்டு வேணுமோ ஓஹோ அப்படியா இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஓப்பன் இது ஆல்மோஸ்ட் ஓப்பனில் இருக்கான் ஓ அப்ப எப்படி ஓப்பன் பண்றது ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஓரளவுக்கு ஓப்பனில் இருக்கு அதாவது பாதி ஓப்பனில் இருக்கு பாதி க்ளோஸ்ல இருக்குங்க என்ன பண்ணலாம் ஆல்மோஸ்ட் ஓப்பன்னா கீ கீ குத்திருக்கானுலாம் செக் பண்ணிட்டு வருவோம் இங்க இருக்குங்க என்னது இது ராடு ஓகே என்ன சொல்ல வராங்கன்னா இன்டெரக்டா இந்த ராட கொண்டு போயிட்டு உள்ள சொல்லி ஒய்யோ எங்க அவங்க ஒன்டாம இருக்கவன் என்ன சொல்கிறான்னா வந்துட்டு நான் வந்து உடம்புல இருக்கிற குடலை சாப்பிட போகிறேன் அப்படின்றான் என்ன அது குடலை சாப்பிட போறியாவோ இஷ்டாங்க அவனை அய்யோ ரெண்டு கதை முஞ்சிச்சால்தான் நீ தான்டா என்னோட சாப்பாடு உன் சாப்பாடை நான் சாப்பிட போறேன் நான் வார்னிங் கொடுத்தாலே நீங்க தப்பிக்கணும் அப்படி நீங்க நான் வார்னிங் கொடுத்து தப்பிக்கலனா நீங்க எனக்கு பலியாடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் ஏ வண்டா பாருங்க ஜோக்கரு ஜோக்கர் வா ஜோக்கர் வா ஜோக்கர் வா ஜோக்கர் சோ ஜோக்கர் வந்துட்டு என் நண்பர்களை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சி ஐயோ இவன் பந்து பி கீழே உன்ட்டானே ஜோக்கரு கடைசில ஜோக்கர் ஆகிட்டியாடா நான் கூட நீ டார்க் நைட்டில் வர ஜோக்கர் மாரி கெத்தா பண்ணு பார்த்தா இது சோட்டா வீம்ல வர ஜோக்கர் மாதிரி ஆகி போட்டியாடா சரி ஓகே கைஸ் என்ன பண்றது ஓகே கைஸ் ஓ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களா ஒரு லைக் ஒரு ஷேர் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ஓகே தொறை தொர தொறை உள்ள என்ன இருக்கு பிங்க் கலர் கீக்காடு ஓ இதை துறக்கிறதுக்கு கீக்காடா நல்லா பண்றீங்கடாடு ரொம்ப நல்லா பண்ணுறீங்கடா நீங்களாம் நல்லா வர வேண்டியவங்கடா நீங்களாம் நல்லா வர வேண்டியவங்கடா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏ இல்லைங்க இந்த கார்டு பிங்க் கலர் கீ கார்டு வந்து இதுக்கு மட்டும் இல்லைங்க இன்னொரு மெயின் டோர் ஒன்று இருக்கும் அதை ஓப்பன் பண்ணவும் யூஸ் ஆகும் ஏங்க ஜோக்கர் செத்துட்டானா என்ன ஐயோ ஜோக்கர் ரெஸ்டின் பீஸ் நண்பா ரெஸ்டின் பீஸ் நண்பா இப்போ நம்மளுக்குன்னு பார்ட்னர்னு யாருமே இல்லை ஃபஸ்ட்டு அந்த தவளை வாங்கியா இருந்தான் அப்புறம் இந்த ஜோக்கர் வந்தான் இப்போ தான் யாருமே இல்லை என்ன இனிய தனிமையே டட என்னிய தனிமையே என்ன இனிய தனிமயே டு அப்படின்ற மாதிரி பாட்டு பாட விட்டாங்களே சரி ஓகே வாங்க டக்குன்னு வந்துட்டு உள்ளே போவோம் சீக்கிரம் தரங்கடா ஐ எம் வெயிட்டிங் ஹாக்கியில ஒலி ஒரு ஒளி இருக்கு தான் எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை வருது அந்த ஒளி போய் நம்ம எதோ சாதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுது நம்ம ஏதோ ஒரு சாதனை பண்ண போகிறோம் இனி சாதனை தான் வாங்கடா 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 சாதனையை பண்ணி வேர்ல்டு ரெக்கார்டில் பேரை இது பண்ணுறேண்டா பதிக்கிறேண்டா ஓப்பன் தட்டு ஓகே திறந்தாச்சு ஓப்பன் பண்ணுங்க சீக்கிரம் சீக்கிரம் ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு என்னடா உள்ளே ஏதோ லைட் லைட்டாக இருக்குது ஜோகரு எப்படா வந்த நீயே நம்ம பார்ட்னர் இன்னும் சாவல இப்படின்னு சொல்கிறேன்னா வந்து எனக்கு மண்டமலை தான் வலிக்குதுன்னு வேறு ஒன்றும் ஆவலை அப்படின்றனா பார்ட்னர் நீ சவளியா பார்ட்னர் சூப்பர் பார்ட்னர் சூப்பர் பார்ட்னர் ஓகே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு மேலே வந்து ஒரு சுவிட்ச் இருக்குது அதை போய் ஆப்ரேட் பண்ணோம் ஆனால் வந்து நீ நினைக்கிற மாதிரி ஈஸி இல்லை அப்படின்றான் டேய் நானே எதுவும் ஆரோக்கியாக பண்ணுவேன் நீ ஆரம்பத்தில் ஈஸி இல்லைன்னு சொல்லிட்டு என் மனசை வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டேன்னு நினச்சிக்க அப்புறம் எனக்கு வந்து ஈஸியானது கூட கஷ்டமா தான் தெரியும் ஏன்டா இந்த மாதிரிலாம் வாய வைக்கிறீங்க ஓகே இப்போ என்ன சொல்ல வந்து இங்கே வந்து ஷெரீஃப்லாம் இருப்பானாங்க செரிஃப் வந்து பெல்லை சூட்ருவானா நம்ம இதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஷெரீஃப் பெல் வச்சு தடுத்து விடுவானா ஸோ அவன் தடுத்து விடும்போது நிறைய எனிமிஸ் வந்து அட்டாக் பண்ண வருவாங்களாம் அப்போ வந்துட்டு நீ லைட் எடுத்து எனிமிஸ் மேலே வச்சனா அந்த எனிமிஸ் பயந்துருவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு இங்கே கீழே வந்து பவர் ஜென்ரேட்டர் இருக்குது நான் நாலு ஜென்ரேட்டர் இருக்குது நான் நாலுத்தையும் வந்து சரிப்படுத்தணுன்றான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவன் நாலு ஜென்ரேட்டர் இப்போ செறி போகிறானா வாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே என்னது டோன்ட் பேனிக் தட் வாஸ் எக்ஸ்பெக்டட் அப்படின்றான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு இன்னொரு இது இருக்குது ரீசார்ஜ் சீலிங் பாயிண்ட் ஓகே இதை ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஏன்னா சீலிங்லேருந்து எவனோ ஒரு இனிமேலாம் என்னடா இது இவ்வளோ பெரிய சஸ்பெண்ட் கொடுத்து வச்சுருக்கீங்க ஏங்க இது ஆக்சுவலி ஒரு டபுள் ஒர்க் மாதிரிங்க கீழே அவனே பாதுகாக்கணும் ப்ளஸ் நம்மள நம்மளே பாதுகாத்துக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு மிஷின் இது ஸோ ஓகே இப்போ ஆன் பண்ணி விட்ருவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் இது அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் இல்லை புரியுறதுக்கு அவ்வளோ பெரிய மேட்டர் இல்லை பட் இந்த மிஷின் கொஞ்சம் கஷ்டம் தாங்க ஓகேங்களா சரி ஓகே ஃபர்ஸ்ட் இதை அழுத்தி விட்டுடலாம் ஏன்னா சீலிங்கில் எந்த என்னாச்சு வந்தாலும் வந்துடுவோம் அங்கே பாருங்கள் இப்போ அங்கே ரெட் கலர் லைட் எரியுதா அங்கே வந்துட்டு நம்ம தள்ளி விட்ணும் ஏன்னா அங்கே வந்து எனிமேசு இருக்காங்க இவன் கீழே சரி பண்ணுறான் பார்த்தீங்களா அதை தடுத்து ஊறதுக்காகவே வருவாங்க போல இருக்குது ஓகே நம்ம சீலிங் வந்து ரீசார்ஜ் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு அங்கே பாருங்கள் இன்னொரு ரெட் வந்துச்சு இப்படிக்கா தள்ளி விட்டு மேலே தள்ளால் கீழே போவோமா ஓகே மேலே தள்ளனா கீழே போகணுன்னு நினைக்கிறேன் ஓகே மேலே தள்ளி விட்டு கீழே போக வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் அடிப்போங்க இப்போ வந்துட்டு இந்த செர்க்கிளை குத்து விட்ருவோம் இப்போ நெக்ஸ்ட்டு வேற எங்கேயாச்சும் இருக்கா ரெட்டு ஓகே வேற எங்கேயும் ரெட்டு இல்லை இதை வந்து ரீசார்ஜ் பண்ணி விட்டு அப்படியே வந்துட்டு இந்த சைடு போவோம் இந்த சைடு கண்டிப்பாக ஏதாச்சும் ரெட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது என்ன என்ன ஓகே ஐயோ ரெண்டு ரெண்டு தொடர்ந்துருக்குங்க நிறைய ரெட்டு வந்தால் அப்புறம் அவன் செத்துருவாங்க ஓகே சரி பண்ணியாச்சு கீழே ஐயோ கீழே ஒரு ரெண்டு ரெட்டு இருக்குது சீக்கிரம் கீழே ஒன்று அப்புறம் வந்து ரெண்டு ஓகே ஏங்க இனிமே வந்துட்டாங்க இனிமேல் தொங்குறான் பார்த்தீங்களா வானத்தில் போடு 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 திருட்டு பயலு ஜிஸ்டு மிஸ்ஸு அவன் வந்து ரொம்ப நேரம் தொங்குனான்னு நினச்சுவோங்க அவன் வந்து நம்மளுக்கு பிடிச்சிருவான் ஸோ இங்கே பாருங்க நம்ம இவனையும் காப்பாற்றணும் நம்மள நம்மளே காப்பாற்றிக்கணும் ஸோ இதான் வந்து பெரிய கஷ்டமான மேட்ரு ஸோ என்ன சொன்னா வந்து டூ மோர் அப்படின்னு சொல்கிறான் அதாவது இன்னும் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம முடிச்சிடலாம் மிஷினை அப்படின்னு சொல்கிறான் ஓகே நோத்தி ஆச்சு டக்குன்னு ஐயோ தொங்குறாங்க 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 அய்யோ தொங்குறான்னே தொங்குறான் பட்டன் எழுத்து பட்டனை பட்டன் ஐத்தி விடு பட்டன் நல்ல விடு எப்போ நல்லாவால் ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஓகே எதாவது ரெட்டு இருக்கா ஓகே ரைட்டில் நவுத்தி விட்டு டக்குன்னு வந்துட்டு வேற எங்கே ரெட்டு இருக்குது கீழே அங்கே ஆ அங்கே கீழே ஒன்று இருக்குது ஓகே இதே அழுத்தி விட்ருவோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாங்க ஓகே அழகாக ரீசார்ஜ் போட்டாச்சு இன்னும் ஒன்றே ஒன்று தான் நாங்கள் இன்னும் ஒன்றே ஒன்று ஓகே அய்யோ தொங்குது தொங்குது தொங்குதே தொங்குதே ஊமி

எப்பாடே நல்ல வேலை சீக்கிரம் முடிச்சு சாமி இன்னும் நீ ஒரு நிமிஷம் டிலே பண்ணியிருந்தாலும் என் கதை முடிஞ்சிருக்கும் ஓகே இங்கே வந்து பிங்க் கலர் போட்டாச்சு ஸோ இந்த பிங்க் கலர் என்னென்னு பார்த்தீங்களா ரெண்டு குச்சி மூட்டை மாதிரி இருந்துச்சு அதாங்க கேம் ஸ்டார்டிங்கில் ஒரு மெயின் டோரில் வந்து நாலு திறக்கணும்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா அதில் வந்து நம்ம ஆல்ரெடி ரெண்டு முடிச்சிட்டோம் இப்போ நம்ம மூணு முடிச்சிட்டோங்க இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது சரி ஓகே இவனால் என்ன ஃபாலோ பண்ணி வரான் டேய் ஓ இப்போ நீ என்ன ஃபாலோ பண்ணி வரியா வழக்கமாக நான் உன ஃபாலோ பண்ணிட்டு வருவேன் இன்னைக்கு என்னடான்னா இவன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரான் என்னடா இன்றைக்கி எல்லாமே ஆப்போசிட் ஆப்போசிட்டாக நடக்குது ஓகே ஏங்க ஆனால் அந்த ஃபஸ்ட்டு பசில் எனக்கு இன்னும் மண்டையில் ஓடுதுங்க என்ன ஒரு காஞ்சி போன பசுள் சரி ஃபஸ்ட்டு பசில் கூட பரவாயில்ல இந்த ரெண்டாவது பசுள் இது நீங்கள் பார்க்கும்போது நான் தான் அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிட்டு தான் நீங்கள் நினச்சிகிட்டு இருக்கீங்க இதுக்கு கூட நான் எத்தனை ட்ரை எடுத்தேன் எனக்கு மட்டும் தான் தெரியும் ஒன்லி ஐநோ ஓகே எவ்வளோ ட்ரை ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு இது போதுங்க ஏதோ ஒரு அழகான ஒரு பாதை போது வாங்க அந்த பாதையை நோக்கி போகலாம் போட்டு வருது வருது வளகு வளகு விடுதே வழியா வருது மற்றவெல்லாம் ஒத்துங்க பார்த்துங்க போட்டு வாருது வாருது இடையே சீக்கிரம் தம்பே எவ்வளோ ஆக்குவேன் ஓகே இப்போ நம்ம வந்து இப்படிக்கா போனோம்னு நினைக்கிறேங்க ஓகே ஏ ஆமாம் ஃப்ரெண்ட் இப்படிக்காக தான் போகணும் அங்கே பாருங்கள் அந்த ஆட்டோ பஸ் மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நம்மளுக்காக இந்த ஆட்டோ பஸ் எதுக்கு நம்மக்கிட்ட வந்திருக்கான் இவன் வந்தாலே ஏதாவது கதை சொல்லுவான் கதை சொல்லிட்டு இமேஜினேரி வேர்ல்டு கூட்டி போவான் இப்போ என்ன எங்கே கூட்டி போக போறான்னு தெரில இவன் கூட்டு போற இமேஜினேரி வேர்ல்டு வேற மொக்கையாக இருக்கோங்க ஹேங் ஆன் வி நீட் டு டாக்கா யார் சொல்கிறது இவன் இவண்ணா அந்த கி பிட்டர் கீ கிலா சொல்கிறான் ஆமாங்க அவன் தாங்க சொல்கிறான் என்னடா பேச போகிறான் என்கிட்ட வி ஹாவ் பீன் மேக்கிங் கிரேட் ப்ராக்ரெஸ் சோஃபார் ஓ நம்ம இது இருக்க நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் சந்தோஷமாக இருந்தாலே ஜோக் சொல்லுவேன் நான் என் ஜோக் கேட்க ரெடியாக இருக்கியா உரா சாமி இவன் ஜோக்கை கேட்கணுன்ட்டு ஒரு எழுத்து என்ன சொல்கிறானா வந்துட்டு ஒரு தவளை வந்து சோகமாக இருக்கு அது என்ன சொல்லுவான்னு கேட்குறான் சோக தவளை அப்படின்றான் அப்படியே தம்பி ஏதாவது திட்டே கிட்டிட போகிறேன் நானே வந்து ஏதோ பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன் இவன் பாருங்கள் ஃப்ரெண்ட் ஓகே என்னது டிட் யூ ஹியர் தட்டா என்னது தே லாஃப்டு யாருமே சிரிக்கலடா சப்ஸ்கிரைபர்ஸ் நண்பர்களே தெய்வங்களே செல்ல குட்டிகளை நீங்கள் சிரிச்சிக்கலாம் நண்பர்களா சொலு நண்பர்களே நீங்கள் சிரிக்கல யாரெல்லாம் சிரிச்சது யாருமே சிரிக்கலடா நானும் சிரிக்கிறேன் சப்ஸ்கிரைப் நண்பர்களும் சிரிக்கலடா போடா அங்கிட்டு கண்ட்ரி ஃப்ரூட் கண்ட்ரி ஃப்ரூட் வந்துட்டான் சிரிச்சுட்டாங்களா சிரிப்பேன் ஏ நான் பேட் கேஸ் ஒன்று புஷ்டி போயிட்டாங்களா நாலு காணும் ஓகே இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பார்க்குறான் என்னடா அப்படி பார்க்குற என்ன ஏதோ என்ன ச வறுத்து சாப்பிட்ற மாதிரி பார்க்குறாங்க நீங்கள் ஓகே எங்கடா வர்ற ஒரு உண்மையிலேயே வரக்க வர்றாருண்ணா இல்லை இல்லை என்ன வறுக்கெலாம் வரல ஓ மீட்டிங் பண்ணுறீங்களா மீட்டிங்கு ஓகே மீட்டிங் வந்து பேச போகிறாங்கன்னு நினைக்கிறேன் என்ன பேசுறீங்க ஓகே நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு ஸ்விட்சு தான் அது மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு இந்த டோர் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்றக்கா இங்கே பாருங்கள் மூணு க்ரீன் லைட்டு ஒரே ஒரு ரெட் லைட்டு ஓகே இங்கே ஒரு பூனை நேப் வந்து ஜெயிலில் இருக்கான் ஏன்டா ஜெயிலில் போட்டிங்க நாப் நாப்பை ஓகே என்ன சொல்கிறான் நான் வந்துட்டு நாப் நேப் வந்து சிலாம் இது பண்ணியிருக்கானாங்க குசுமலை நிறைய பார்த்துருக்கான் போல அதனால் உள்ளே போட்டிருப்பாங்க இவன் லைட்டாக குசுமை பண்ணுறவன் தான் ஸோ ஒரு நாள் நேப் நாம் உள்ளே போட்டாங்க எங்கள் பாவங்க அவன் பேசுறாங்க பாருங்கள் நாப் நாப் ஷோட் ஆப் இவன் வந்து சில அதே தாங்க பண்ணியிருக்கான் சில குசுமாவில் பார்த்துருக்கான் போல இவன் வந்து சந்தேகம் அதாவது இவன் திருட்டு பையன் என்ற மாதிரி சந்தேகம் வர மாதிரி விஷயம் பண்ணியிருக்கானுங்க குசும்பு பண்ணல ஏதோ சந்தேகமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கான் ஸோ அதனால் வந்து அவனை பூச்சி ஜெயிலில் போட்டாங்களாம் அப்புறம் வந்துட்டு அந்த கங்காரு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து இவன் இவன் சொல்கிறான் பாருங்க ஜோக்கெலாம் அந்த யோ பேர் அந்த ஜோக்கர் அவன் சொல்கிற ஜோக்குக்கெலாம் இது மட்டும் தான் சிரிக்குமா பாவங்க இதை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது இவன் சொல்கிற இப்போ பாருங்க ஜாலியாக போய் ஜோக் சொல்ல போனேன் நினைக்கிறேன் ஐய் எனக்கு ஒரு அடிமை சிக்கிருத்து அப்படின்னு சொல்லி ஜோக் சொல்லுவானோ ஏ கேட்டு காதை கொஞ்சம் மூடி வச்சுக்கோ கேட்டு இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் தாண்டா பிறந்தோம்னு சொல்லிட்டு நீ யோசிக்கிற அளவுக்கு அவன் செஞ்சு விட்ருவான் கேட்டு ஓ ஏ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடணுபா ஆ பிடிச்சி போட்டாங்க என்னது ஐ வாண்டட் டு லெட் யூ நோ தட் திஸ் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் யூ உன்னால் தானே இது எல்லாமே நடக்குது அப்படின்றான் டே இவன் வர கதை சொல்ல போறானே ஐயா கதையை மட்டும் சொல்லாதீங்க ஐயா நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க ஐயா என்னது நீ வந்து ஏன் பிளானை மட்டும் கேட்டுருந்தானா நீங்கள் போய் தப்பிச்சிருக்கலாம் என்னத்துக்கே நீ உன் பெட்டில் போய் தூங்கிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்றான் டேய் இவர் பெரிய அறிவினரு இவர் கொடுக்குற பிளானை கேட்டால் நான் பெட்டில் தூங்கிட்டு இருந்துருப்போனா அப்புறம் வந்துட்டு நீயே வந்து உன்னை பார்த்து கேள்வி கேட்டுக்கோ யாரால் இந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு பெருசாக இருந்தேன் என் சைஸ் எல்லாமே போயிடுச்சு அதுக்கு காரணமே நீதான் உன்னோட ஃபூலிஸ் டிசிஷனோ உன்னோட முட்டாள்தனமோ உன் குழந்தை உங்ககிட்ட திரும்ப வரவே மாட்டாங்க அப்படின்றான் டே ஆட்டோபஸ் ஒத்தகன்னா மோனை குச்சி எடுத்து உன் கண்ணை நோண்டி விட்டணும் சொல்லிட்டேன் அப்புறம் வந்துட்டு உனக்கு கண்டிப்பாக ஒரு கூட்டு போயிட்டாங்க இமாஜினரி வேர்ல்டுக்கு ஃப்ரெண்ட் எனக்கு இந்த இமாஜினரி வேர்ல்டு பார்த்தாலே கடுப்பாவது ஃப்ரெண்ட் ஷர்ட் ஐயோ கூட்டு வந்துட்டான்டா என்னது காலங்காத்தாலே தூங்குறியடா கண்ட்ரி அப்படின்றான் டே அமைதான் அப்புறம் வந்துட்டு நம்ம சொல்கிறோம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்றோம் ஒப்பிலா வந்துட்டு ஏதோ வந்து நாட்களாக தூங்கிட்டு இருக்கான் அந்த ஒப்பிலா பேர்டு நெக்ஸ்ட் அது பஸ்ஸு வருதுங்க என்ன சொல்கிறானுங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பஸ்ஸு நம்ம பஸ்ஸு கிடையாது நம்ம பஸ்ஸு வந்து வேறு பஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் வந்துட்டு எனக்கு இனிமேல் நான் பீச்சுக்கு போகவே மாட்டேன் எனக்கு பீச்சை பார்த்தாலே பிடிக்கலை அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறான் இன்னொருத்தன் வந்து என்னது பீச்சுக்கு பிடிக்கலையா பீச்செலாம் நம்ம வாழ்க்கை கிடையாது பீச்சு தான் முக்கியம் அப்படின்னு வந்து இன்னொருத்தன் சொல்கிறான் அப்புறம் வந்துட்டு ஒப்பிலாம் வந்து நல்லா வண்டி ஓடுறேன்னு நினைக்கிறேன் டேய் என்னடா பேசுறீங்க இவனுங்க பண்ணுற மென்டல் டார்ச்சரில் ஏதாவது எஸ்கொஸ்காக பண்ணிட்டு போய் உள்ளே உட்காந்துங்களான்ட்ருக்கு ஃப்ரெண்ட் என்னடா பேசுங்கிறது கேப்டனா எங்கள் கேப்டன் நாங்கள் ஒரு இது இன்றைக்கி வர கேப்டன் இறந்துட்டாருங்க எவ்வளோ நல்ல மனுஷன் தெரியுமா எல்லாரும் கமெண்ட்லேருந்து ரெ ரெஸ்டிங் பீஸ் கேப்டன்னு போடுங்க கேப்டன் பற்றி நிறைய சின்ன பசங்கள் வேணால் தெரியாமல் வந்திருக்கலாம் ஆனால் உண்மை நல்ல ஒரு ஃப்ரெண்ட் கேப்டன் இஸ் வெரி கிரேட் எல்லோரும் கம்ஃபர்ட்ல வந்து ரெஸ்ட் இன் பீஸ் கேப்டன் போடுங்க ஓகே ஸோ இப்போ வந்து பஸ்ஸில் வந்து ரெண்டு பேர் ஏற்றிச்சுங்க இப்போ மூணாவது நம்மளே பஸ் ஏற்றிச்சு சரி ஓகேடா அப்பா செத்துட்டேன்ண்ணா சந்தோஷம்டா சாமியே ரொம்ப சந்தோஷம்டா ஒன்றாங்க அந்த இமேஜினி ரிவரில் ஒரு பஸ் வந்து அவளை ஏற்றிச்சுங்க அதுக்கு வந்து பில்டப் கொடுக்குறாங்க நம்ம செத்துட்டோம் கானோலேன் பங்கு பார்த்தீங்களா ஓ நான் கடவுளை செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாதிரி நம்ம ஃபீல்ஸ் சவுன் சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க டே இதெல்லாம் எனக்கு டென்ஷன் ஆகுதுடா நீங்கள் பண்ணுறது தயவு செஞ்சு இந்த டே கார்டன் ஆஃப் பேன் பேன் கேம் உருவாக்குற ஒண்ணுங்களா தயவுசெய்து இந்த கதையை மட்டும் விட்டுக்கணும் எனக்கு சத்தியமாக பிடிக்கலடா அது வீஷூடாக இப்போ என்ன சொல்கிறேன்னா வந்து லாஸ்ட்டு சுவிச்சை மட்டும் இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணோம் அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கீ கார்டு வேணும் உத் கிட்ட ஒரு கீ கார்டு இருக்கு இன்னொரு கீ கார்டு வந்து உங்ககிட்ட நான் தரேன் ஓ இது அந்த இன்னொரு கீ கார்டா இப்போ என்ன சொல்கிறேன்னா வந்துட்டு நீ வந்துட்டு டக்குன்னு வந்து அவன் வந்து கிளம்பிட்டான் அவனை வந்து கேட்ச் அப் பண்ணு அவனை போய் புடி அப்புறம் வந்துட்டு வெண்ணெய் கால் பேன் பேன் நான் அவனை எதுக்கு கூப்பிட்ற உனக்கு தெரியும் தெரியும்ல அப்படின்றான் தெரியாது சொல்லு சொல்கிறா கண்ட்ரி ஃப்ரூட் கண்ட்ரி ஃப்ரூட் கண்ட்ரி ஃப்ரூட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அந்த உத்மேன் அதாவது உத்மேன்னால் அந்த ரெட் கலர் மண்டையாக இருக்கான் பார்த்தீங்களா அவன் வந்துட்டு டக்குன்னு அவன்கிட்ட மட்டும் சொல்லாமல் போயிட்டான் போல் அவனை போய் ஃபாலோ பண்ணுன்றான் ஏன்டா கண்ட்ரி ஃப்ரூட்ஸுக்கலாம் ஏன்டா சொல்லாமல் போகிறீங்க சொல்லிட்டு தான் போகலான்டா சே இவனுக்கு பண்ணுற இது ரொம்ப டென்ஷன் ஆகுது ஃப்ரெண்ட் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா வந்துட்டு டேரெக்டாக அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போனோம் பொட்டி இங்கே பாருங்கள் இப்போ நம்ம வந்து அந்த பேட் கேஸ்க்கு பயப்பட தேவை ஏன்னா லைட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலே அடிக்குது கண்ணா அப்படின்ற மாதிரி ஸ்டைலாக போக வேண்டியதுதான் பொட்டி வருது வருது வளகு விடியே வெளியே வருது மற்றவெல்லாம் ஊதிங்க பத்திங்க அப்படின்ற மாதிரி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு ஒரு பசில் வரும் என்ன பசில் அப்படின்னா வந்துட்டு மறுபடியும் இந்த லைட் பசில் தான் ரொம்ப பயப்படாதீங்க மூணு தடவை பண்ண தவிர ஒரே தடவை பண்ணால் போதும் நான் இதை ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் என் ஃபோனில் ஓகே இப்போ நான் இதை வந்து என் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துட்டேன் அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் வந்துட்டு இது பண்ண போகிறேங்க ஸோ கைஸ் நான் வந்து ஆல்ரெடி இது உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் ஒன்றும் இல்லை மேலே இருக்கிற ஆர்டர் நான் ஒரு ஒருத்தையும் மேலே போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வர வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஃபோ ஃபோனில் எடுத்தேன் சரியா கிளாரிட்டி வரல ஏன்னா கலர் வந்து வேரியேஷன் கண்ணுக்கே தெரில ஸோ நான் மேலே ஒரு வேறு பார்த்துட்டு பார்த்துட்டு வந்தேன் ஸோ இல்லைட்டா கட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதான் லாஸ்ட் ஒன்று ஓகே இது கொடுத்து விட்ருவோம் இதெல்லாம் லாஸ்ட்டு இதான் லாஸ்ட்டாக இல்லட்டா வேறு ஏதாச்சும் லாஸ்ட்டாக இருங்க நான் வந்து திரும்பத்துக்கு செக் பண்ணிக்கிறேன் ஓகே கரெக்டாக பண்ணியாச்சா ஓகே எல்லாமே கொடுத்துட்டேன்ல ஓகே எல்லாமே ஆன் பண்ணியாச்சா இல்லைங்க இன்னொன்று ஆன் பண்ணாமல் தாங்க இருக்குது இது ஆன் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஆ ஜஸ்ட்டு மிஸ்டு ஓகே இதுதான் வந்து ஃபோர்த்து ஒன்று நினைக்கிறேங்க ஓகே ஸோ இதான் வந்துட்டு லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒன்று ஸோ இதான் லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒன்றா வேறு எல்லாமே ஓகே எல்லாமே பக்காவாக இருக்குது ஸோ அப்போ இது தாங்க லாஸ்ட்டு ஒன்று ஸோ கொடுத்துடலாமா அப்படியே தப்பு மட்டும் காமிச்சிடலாம் ஆல்ரெடி மூணு தப்பு ஆயிடுச்சுங்க எனக்கு பயமாக இருக்குது ஆ ஓ ஓ ஏ கைஸ் முடிச்சாச்சு ஸோ இதை முடித்தோன்னு ஏன்னா ப்ரோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு நம்மளுக்கு இது கிடைக்குங்க நம்ம வெளியே போனோன்னே ஒரு ப்ளூ கலரு ரூமோட ஓப்பனிங் ஆகும் ஓகே டக்குன்னு இப்போ நம்ம அங்கே போகலாமா அங்கே பாருங்கள் ப்ளூ கலர் கண்ணுக்கு தெரியுதுங்களா இப்போ நம்ம அங்கே போனோங்க ஐயோ இருட்டா இருக்கே பேட் கேஸ் வந்துருவானுங்களோ ஐயோ ஆமாங்க வந்தாலும் வந்துடுவாங்க ஏ ட்ரோன் எங்கடா ஏன் ட்ரோன் வர மாட்டேங்குது ஏ ட்ரோன் எங்கடா இருக்குது ஓகே ட்ரோன் வந்து வருதுங்க பொறுமையா சீக்கிரம் டாடி ஏங்க இந்த பேட் கேஸும் இந்த கேமில் தூக்கியிருக்கலாம் நல்லா தான் இருக்குது பேட் கேஸ்ஸு பட் ஒரு வேறையும் அங்கே போகும்போது அவனுங்க வருவானுங்கன்றதுங்க பாருங்க கோ டூ சீது லைட்டாக கடுப்பாகுதுங்க ஏன்னா அதுவும் இந்த இடத்தை கொஞ்சம் சின்னதுதானா படுத்திக்கலாம் இவ்வளோ பெரிய தூரத்துக்கு வந்துட்டு நம்ம இந்த ட்ரோனை கொண்டு போகணும் பேட் டேஸ் வருவானுங்க எனக்கு அது பிடிக்கல ஓகே லைட்டாக டென்ஷன் ஆகுது எனக்கு மண்டை வந்து சூடாகுது எனக்கு பண்ணுற இதில் சரி சீக்கிரம் சீக்கிரம் ஒன்றால் நான் பாதி தூரம் தான் ட்ரோன் வச்சுட்டு போவேன் அப்புறம் வந்துட்டு அப்படியே ரிஸ்க் எடுக்க போகிறேன் அப்படியே ஒரே ஓட்டமாக ஓடி தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட போகிறேன் ஓகே சீக்கிரம் கமன் கமன் டிண்ட் ஹெய் கமன் கமன் டின் லஸ் கவ் டின் டின் ஓகே இவ்வளோ தூரம் வந்தாச்சு ஓடிக்கொம்ப ஆள் தான் இதுக்கப்புறம் நான் வந்துட்டு யோசிக்கலாம் போகிறதில்ல அப்படியே ஒரே ஓட்டமாக ஓட போகிறேன் சீரரசீக்கிரம் அழுத்தி விடு அப்படியே வந்துட்டு இது ஓப்பன் ஆகட்டும் ஓகே மேலே எந்த ஒன்று இருக்குது அதையும் செக் பண்ணிட்டு வந்துடலாம் மேலே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே இங்கே பவர் ஜென்ரேட்டர் இது ஆன் பண்ணி விட்டுடலாம் காய்ஸ் ஸோ நான் வந்து என்ன பண்ணலாம் இதோட வந்து பகுதி மூணு முடிச்சிக்கலாம் அடுத்த பகுதியில் இந்த கேம் முடிஞ்சிடும் ஸோ அது மோஸ்ட்டாக நாளைக்கே வந்துடும் ஸோ மறக்காமல் வந்துட்டு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க மறக்காம இந்த வீடியோட கருத்து வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க நாளைக்கு என்ன கேமில் வீடுன்னு சொல்லலாம் நீங்கள் கமெண்ட்ல ஏன்னா நாளைக்கு கமெண்ட் ஆஃப் பேன் பண்ண ஃபோர் என் சிக்ஸோட எண்டிங் வந்துடும் ஸோ நீங்கள் வந்து நான் நாளைக்கு என்ன கேம் வேணும் அப்படின்றத ப்ரீ அட்வான்ஸ் புக்கிங் அப்படின்ற மாதிரி இப்பவே கமெண்ட் செக்ஷன் வந்து ஐ வாண்ட் திஸ் கேம் பிளே டூ டே ஆஃப்டர் ட்ரோம் அவர் அப்படின்னு சொல்லுங்கள் யார் எத்தனை பேர் வந்து நிறைய கேமை வந்து ஒரே கேமை சொல்கிறீங்களோ அந்த கேமை தான் நான் போடுவேன் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பது நான் உங்கள் வீடுக்கு Let's go let's get by let's go to school let's go to college abinamari christmas jolly enjoy school college boy ready a bye Hello.